பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருந்த கோரிக்கையை தூசி தட்டி மகளிருக்கு 33 விழுக்காடு மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார் நரேந்திர மோடி. ஏன் இப்போது பெண்கள் மீது மோடிக்கு அக்கறை வருகிறது என்றால், இன்னும் 8 மாத காலத்தில் தேர்தல் வருகிறது. ஆகவே இப்போது புதிதாக அக்கறை வருகிறது. பொதுவாக பாஜகவிட ஒரு முழக்கத்தை வைப்பது உண்டு. பாரத் மாதாஜியே ஜே என்கிற முழக்கத்தை வைப்பார்கள். ஒருவேளை பாரத மாதா நேரில் வந்தால் அவளையும் கற்பழித்து கொண்டு விடுவார்கள். பாஜக பெண்களை பேசுவதற்கு என்ன தார்மீகத்தை கொண்டிருக்கிறது? இந்த நாடு ஒரு பதக்கத்தை ஒலிம்பிக் போட்டியில் பெற்றுவிடாதா என்று ஏங்கி தவித்த போது 130 கோடி மக்களும் ஒரே ஒரு பதக்கத்தை பெற்று பதக்கப்பட்டியலில் நாம் இடம்பெற்று விட மாட்டோமா என்று ஏங்கி தவித்த அந்த காலகட்டத்தில் ஒலிம்பிக்கில் சாக்ஷி மாலிக் என்ற பெண்மணி வெண்கல பதக்கத்தை வென்றார். அந்த பெண்மணி பாலியல் வன்கொடுமையினால் நாங்கள் வாங்கிய பதக்கத்தை கங்கை நதிக்கரையில் தூக்கி எறிய போகிறோம் என்று போராடுகிற அளவுக்கு கொண்டாந்து எடுத்தது இதே பாரதிய ஜனதா. கோயிலின் கருவறைக்குள்ளே ஆசுவாங்கிற பச்சளம் குழந்தையை நிறுத்தி அவளை ஒரு வாரம் வரைக்கும் வைத்திருந்து பாலியல் வன்கொடுமை செய்து அவள் கையை முறித்து காலை முறித்து முதுகெலும்பை உடைத்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியது இந்த பாரதிய ஜனதா. எவன் அந்த பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிறானோ அவனுக்கு ஆதரவாக இந்தியாவின் தேசிய கொடியை ஏந்தி பாரத் மாதாஜி ஜே என்று முழக்கம் போட்ட கட்சி இந்த பாரதிய ஜனதா. ஆனாலும் சொல்லுவான், நாங்க பாரத் மாதாஜி ஜே, பாஜக இந்த மண்ணுக்கு எதற்காக தேவை? எதற்காக பாரதிய ஜனதா இந்த மண்ணுக்காக மக்களுக்காக பாஜக செஞ்ச ஒரு நன்மை சொல்ல முடியுமா? ஒரே ஒரு நன்மை, காவிரியில தண்ணி இல்லாத நாங்கள் வாடிக்கொண்டிருக்கோம், விவசாயிகள் எல்லாம் வாடுறான் போராடுறான். அப்படி செத்து விழுகிற விவசாயிகள ஒரு இந்து கூட இல்லையா? இந்துக்களுக்கு தண்ணியை பெற்று கொடுங்கள் என்று இந்த பாரதிய ஜனதா பேசுமா? பேச துணிவிருக்கா? யோசிச்சு பாருங்க. கஜா புயல் வருது, ஒட்டுமொத்த காவிரி படுகை நிலை குலைந்து கிடந்தது. கஜா புயலில் ஒட்டுமொத்த காவிரி படுகையும் அழிவின் விளிம்பில் நின்ற போது எங்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கல. நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி ஏறெடுத்து பார்க்கல. ஆனா 2016 வேதாந்தத்தில் தேர்தல் வருது. அப்ப சுயேட்சையாக நின்ற வேதரத்தன் ஒருத்தர் பாஜக சேர்றார். அவரை எப்படியாவது வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்தில் எண்ணிக்கையை தொடங்கிட முடியாதான்னு நாட்டின் கடைக்கோடி வேதாந்தத்துக்கு வந்த நரேந்திர மோடி சொன்னார், இது புண்ணிய பூமி, புண்ணிய பூமியில கால் பதிக்கிறதுல நான் பெருமை கொள்றேன்னாரு. ஆனா கஜா புலி பாதிக்கப்பட்ட போது கண்டுகொள்ளலையே, எதுவும் ஏறெடுத்து பார்க்கலையே. எதுக்கு இந்த பாரதிய ஜனதா? ஏதாவது ஒரு உரிமை சொல்லு. இந்த மாநில நலன், இந்த முல்லை பெரியாறு, கச்சத்தீவு, காவிரி படுகை ஏதாவது ஒரு உரிமைக்கு உண்மையானிருக்கானா? எதுக்கு உண்மையானது இல்லை. ஆனா என்ன சொல்றான், இந்துக்களை வீதிக்கு வாருங்கள். நாங்க என்ன புதுசா வீதிக்கு வர்றது? நீங்க எப்ப ஆட்சிக்கு வந்தீங்களோ அப்பவே வீதிக்கு வந்துட்டோம், புதுசா என்ன வீதிக்கு வர்றது? இதுல ஐயாவுக்கு மட்டும் தேசப்பட்டு நட்டுக்கும். ஆகஸ்ட் 15 அன்னைக்கு எல்லாரும் வீட்டு வாசல கொடியேத்துங்க. சரிங்கய்யா, நாங்க கொடியேற்றோம், நீங்க என்ன போறீங்க? நான் பெட்ரோல் விலை ஏத்துறேன், டீசல் விலை ஏத்துறேன், முடிஞ்ச கேஸ் சிலிண்டர் விலை ஏத்துறேன், எல்லாத்தையும் ஏத்தி வர்றேன். நீங்க தேசிய கொடி ஏத்துங்க. இந்த தேசத்தை விட்டு கொண்டிருக்கிற நரேந்திர மோடி. ஆனால் அந்த மோடியின் ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைக்கணும். ஏன் அமைக்கணும்? முத்துப்பேட்டைக்குள்ள பாஜக அவசியம்ங்க. எதுக்கு அவசியம்? முஸ்லீம் வந்துருவான், வரட்டுமடா, வரட்டுமே. மார்வாடி மலையாளி இந்த நிலத்தை ஆளுகை செய்யற போது என் சொந்த ரத்தம் இஸ்லாமிய வந்தா என்ன பிரச்சனை உனக்கு? யார் இந்த இஸ்லாமிய? என் உடன் பிறந்தவன். நீ கோயில போய் பாரு, குலதெய்வ வழிபாட்ட பாரு. நாங்க ஐயனாறு கருப்பணசாமி மட்டும் கும்பிடல, ராவுத்த சாமி என்று இஸ்லாமிய குல்லா போட்டு தாடி வைத்து கைலி கட்டு கொண்டு இஸ்லாமிய சொந்தத்தை நான் தெய்வமா கும்பிடா, அவன் ராவுத்த சாமிடா. என் ராவுத்த சாமி வாழக்கூடிய நிலத்தில் ராமருக்கு என்னடா வேலை? ராமருக்கு என்ன வேலை? ராமருக்கு இந்த நிலத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு? ராமன் ஒருத்தர் பிறந்தாரா? அயோத்தியில தான் ராமர் பிறந்தாரு. ஆகவே அங்கதான் ராமர் கோயில் கட்டணுங்கிறேன். நான் என்ன சொல்றேன், அயோத்தியில மட்டும் இல்ல, இந்தியாவில எங்கேயுமே ராமர் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை. பாகுபலின்னு ஒருத்தன் வாழ்ந்தான், அவனை கட்டப்பா முதுகுல குத்தி கொன்னுட்டான். அந்த பாகுபலி இங்குதான்டா பிறந்தான்னா எவ்வளவு பெரிய பைத்தியகர்த்தனமோ அதே போல பைத்தியகர்த்தனம் தான் அயோத்தியில ராமர் பிறந்தாருங்கிறது. ராமர் ஒருத்தர் இல்லடா, அது கதாபாத்திரம், கேரக்டர், அவ்வளவுதான். ஆனா அதை வச்சு அரசியல் பண்றான், நாட்டை துண்டாடுறான். இந்த நிலத்துக்கு பாஜக தேவையில்லை.
இந்த நிலத்திலே பொற்கால ஆட்சியை கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராசர். அந்த காமராசரை உயிரோடு கொளுத்த முயற்சி பண்ண கட்சி இந்த ஆர்எஸ்எஸ். பெருந்தலைவர் காமராசர் நிலத்திலே பாஜகவுக்கு என்னடா வேலை? பாஜகவுக்கு என்ன வேலை? ஆர்எஸ்எஸ் வெள்ளைக்காரன் காலை நக்கியது, வெள்ளைக்காரனுக்கு சேவகம் செஞ்சது. செய்த காலகட்டத்திலே பசுமொன் முத்துராமலிங்க தேவர் நேதாஜி இந்திய தேசிய படைக்கு ஆட்களை திரட்டி அனுப்பி வைத்தார். அந்த முத்துராமலிங்க தேவர் உளவிய நிலத்திலே பாஜகவுக்கு என்னடா வேலை? கம்யூனிசம் பூத்த நிலம் இது. எங்கள் தாத்தன் வாத்தாக்குடி இளைஞனும் சாமராஜன் சிவராமனும் ஆம்பளாப்பட்டு ஆறுமுகம் உளவிய நிலத்திலே பாஜகவுக்கு என்ன வேலை? என்ன உனக்கு அரசியல்? பிள்ளையார் சிலைய தூக்கணும். இதை தாண்டி என்ன அரசியல் இருக்கு? நீ பிள்ளையார வச்சு வணங்குற, கும்பிடுற, சுண்டல் உடுக்கிற, கொழுக்கட்டை உடுக்கிற இஸ்லாமிய சகோதரனுக்கு பயந்துக்கணும்னு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா என்ன பண்ற? மதம் பரப்புற, மத மத கருத்துருவாக்கம் செய்யற, மதவாதத்தை தூண்டுற. நீ கடைசி என்ன பண்ண போற? நீ அயோத்தியில ராமர் பிறந்தாம்ப கடைசியா ஜாமரோட தர்க்காவையும் தோண்ட ஆரம்பிச்சிருவேன். இதான் இங்க பிரச்சனை. நீ மதவாதம் பேசுற. என் அன்பான சொந்தங்களே, மராட்டி நிலம், மராட்டி நிலத்துல முழுக்க பிளேக் நோய் பரவுது. பிளேக் நோய்க்கு காரணம் என்னன்னு ஆராய்ச்சி பண்றாங்க வெள்ளைக்கார மாகாண அதிகாரிகள். ஆராய்ச்சி பண்றப்ப பிளேக் நோய்க்கு காரணம் அங்க எலி, எலிகள் மூலமா தான் பிளேக் நோய் பரவும் தெரியுது. எலிகளை ஒழிக்க வந்து அன்னைக்கு சட்டம் ஏற்றப்படுது வெள்ளைக்கார மாகாண அரசால. எலிகளை ஒழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பாலகங்காதர திலகர்னு அன்னைக்கு இருந்த ஒருத்தர், எலிகளுக்கு அதனால தொடங்கப்பட்ட ஊர்வலம் தான் பிள்ளா சவித்தி ஊர்வலம். ஒரு ஆதி தமிழ ஒடுக்கப்பட்ட தமிழை தெருவுக்குள்ள கொண்டா அந்த பிள்ளையாரன் கூப்பிட்டாலும் கொண்டு போக மாட்டான். ஆனா எங்க மசூதி இருக்கோ, எங்க தேவாலயம் இருக்கோ, அங்க கொண்டு போவான். 5 ரூபா முறுக்கு பள்ளி வாசல நொறுக்கு, 6 ரூபா முறுக்கு தேவாலயத்தை நொறுக்கு. இதுதான் முழக்கம். இந்த மதம் பரப்பல் தான் பாஜக. இவன் தமிழ்நாட்டில் என்ன பேசுவான்? பிள்ளையார இங்க பேசுறான் முத்துப்பட்டையில. ஆனா முத்துப்பட்டை தானே பிள்ளையார பேச மாட்டான், பிரேக்கப் ஆயிடுச்சு. அப்ப யார பேசுவான்? நாங்கள் முருகனா எடுக்கிறோம், எங்க தாத்தா முருகன், எங்க பாட்ட முருகன் எடுக்கணும்னே அவன் முருகனை பேசுறான். தமிழ்நாட்டில் முருகனை பேசக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கேரளாவில் பேசுவானா? பேச மாட்டேன். கேரளால அங்க சாமியே சரணிப்பா, அங்க சாமியே சரணிப்பாங்கிற பாஜக மராட்டி நிலத்துல பேசுவானா? மராட்டி நிலத்துல பேச மாட்டான். அங்க கனவிதாதான் மோரியாம்மா, அங்க கனவிதாதான் மோரியாங்கிறவன் மேற்கு வங்கத்துல பேசுவானா? பேச மாட்டான். ஜெய்காளி ஓம்காளிம்மா, அங்க ஜெய்காளி ஓம்காளிங்கிறவன் உத்தரப்பிரதேசத்துல பேச மாட்டானா? பேசுவானா? பேச மாட்டான். அங்க ஜெய் ஸ்ரீராம்மா. பாம்புட்டுங்கிற ஊருக்கு போனா நடுத்துன்றி எனக்குன்னு உட்காந்துக்குவான். இதான் பாரதிய. அவனுக்கு அரசியல் ஒன்னு பசுமாடு, பாகிஸ்தான் நாடு, இதை விட்டு அரசியலே கிடையாது. இந்த பாரத ஜனதாவை முழுதுமாக இந்த தமிழ் நிலத்திலிருந்து அப்புறப்படுத்தணும், அழிச்சு ஒழிக்கணும். எதுக்கு நிலத்துக்கு பாஜக? இந்த பாரத ஜனதாவை காட்டி அச்சுறுத்தி தமிழ்நாட்டில் திமுக வாக்களை பெறுகிறது. என் அன்பான சொந்தங்களே, திமுக எந்த காலத்திலும் பாஜக எதிர்க்க மாட்டான். இருப்பது போல நாடகம் இடுவான், வேடம் இடுவான். இந்த திமுக புரிந்து கொள்ளணும். இஸ்லாமிய சிறவாசல் நினைச்சா திமுக விடுவிச்சுக்க முடியும், ஆனால் விடுவிக்க மறுக்கிறது. விடுவிக்காத தொடர்ச்சியாக இஸ்லாமிய சொந்தங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. என் அன்பான சொந்தங்களே, நபிகள் சொல்றாங்க ஒருவனுடைய சிந்தனை என்பது ஓராண்டு இறைவனை கத்தப்பட சிறந்ததுன்னு. நீங்க சிந்திங்க, காலம் கொடுத்திருக்கிற கடைசி வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தவறவிட்டோம் என்றால் வரலாற்றில் பெரும் பிழை நிகழ்ந்துவிடும். அப்புறம் அண்ணன் மணிசிந்தர்கள் பேச்சு கொண்டிருக்கிறப்ப ஒருத்தன் கல்லெடுத்து வீசினான். அவனுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள், இரங்கல்கள். அதை தாண்டி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நாங்க இந்த கூட்டம், இந்த இவ்வளவு கூட்டம், எங்க அண்ணன் இருக்காரு, இவ்வளவு உறவுகள் இருக்காங்க எரியத்துல பேச நினைக்கிறேன். 2014 நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்து 4 மாதம் தான் ஆச்சு. இதே முத்துப்பட்டுல 13 பேர் இன்னும், 13 பேர் இன்னும் மோடியை கிழிச்சு, திமுக கிழிச்சு அரசு பேரும் தான் மோடி இருந்தோம். அதனால இந்த பூச்சாண்டி காட்டுற வேலை வேண்டாம். பெருக வாழ்ந்தா நீ சித்தமல்லி, அங்க கூட்டம், நாங்க பேச போனது எங்க ஐயா எஸ்ஜி முருகையன, நீ தேவையில்லாம சின்ன வாங்கி கட்டிக்கிட்ட. அதனால இந்த வேலை வேண்டாம், இந்த பூச்சாண்டி காட்டுற வேலை வேண்டாம். இதெல்லாம் வேற எங்கேயாச்சும் வச்சுக்கிட்டு உங்க விசுவாச காட்டுங்க. மற்றபடி சமரசம் என்று இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைப்போம். நன்றி, வணக்கம்.